நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சிவம் திருநீர் அணியலாம். உங்கள் கோயில்களுக்கும் வாங்கி கொடுத்து இறையருள் பெறலாம். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். உலகம்ங்கிறது ஒரு உருண்டை. உருண்டைன்னா அதுக்கு ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் இருக்கணுமா இல்லையா? மைய புள்ளி. உலகத்துக்கு மைய புள்ளி சிதம்பரத்தில் இருக்குன்னார். ஏமா, பக்தருக்கு சித்தருக்கு என்ன வித்தியாசம்? பக்தர்கள் அவங்க வழிய பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க, சித்தர்கள் உலகத்தை காப்பாத்துறதுக்காக உட்காருவாங்க. ஒரு ஊருக்கு போனா தலத்துல ஒரு நாள் படுத்து தூங்கணும். அந்த மூர்த்திய ஒரு மணி நேரமாவது நின்று திருவாசகம் தேவாரம் படிச்சு கண்ணீர் கொட்ட கும்பிடணும். அந்த தீர்த்தத்தில ஆடணும். அரசியல் செய்யக்கூடியவர்களும் அரசாங்க அதிகாரிகளும் ஒரே ஊர்ல இருக்கக்கூடாது. தேவார திருவாசகத்தை முறையாக சொல்லக்கூடியவர்கள் முகம் பிரகாசமாக இருக்கும். சவக்கலை வராது, தவக்கலை தான் வரும். மரங்களில் நான் அரச மரமாயிருக்கிறேன், வீரர்களில் நான் விஜயனாயிருக்கிறேன், மாதங்களில் நான் மார்கழியாயிருக்கிறேன். பகவத்கீதை. கைலாசம் முக்கியமா? பசுமாட்டின் கண்ணீரை துடைப்பது முக்கியமா? நம்ம கல்யாண வீட்டில் இந்த சடங்கு செய்கிறாங்கல்ல, அது ஏமா? அந்த சடங்கு யார் செய்கிறா? மாமியார், நாத்தனார். என்ன செய்கிறாங்க? இந்த பொண்ணை நிற்க வர்றாங்க, அவங்க எய்தாப்புல நிற்கிறாங்க, கையில் வெத்திலை, சரிதா? இந்த வெத்திலையை கொடுத்து என்னமோ செய்கிறாங்க. இந்த பொண்ணு அந்த வெத்திலை என்ன செய்யுது அப்படிங்குதா? ஆச்சு, நான் சொல்றது சரிதானா? என்ன அர்த்தம்? மனித சாதிக்கு தீராத நோய் ஒன்று உண்டாகி இருக்கிறது, மாறாத சாபம், இறங்காத விஷம், அதற்கு பெயர் பணம். குன்றக்குடி அடிகளார் சொன்ன வார்த்தை. தலைப்பு என்ன? அன்பே சிவம். அஞ்சு செய்தி சொல்ல போறேன், சொன்னா நம்ம பேச்சு முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு செய்தி, அஞ்சு செய்திகள் உங்களுக்காக. மதுரையில கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால், முன்னால்னு சொல்றேன், சரியா தேதி எனக்கு தெரியல, ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு சுந்தரநாதர்னு பேர். நிறைய படித்தார். இந்த ஊர்ல படிச்சது பத்தாது. கைலாசத்துக்கு போ, மவுண்ட் கைலாஷ், கைலாசத்துக்கு போனார். நந்தியம் பெருமான் கிட்ட சேர்ந்தார். நந்தியம் பெருமானுக்கு அந்த காலத்துல 8 பேர் மாணவர்கள், அவ்வளவுதான், லிமிட்டட் கிளாஸ் ரூம். நந்திட்ட எத்தனை பேர் மாணவர்கள்? இந்த 4 பேர் தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், இந்த 4. வியாக்கரபாதர்னு ஒருத்தர், பதஞ்சலின்னு ஒருத்தர், சிவயோக முனிவர்னு ஒருத்தர், நம்ம சுந்தரநாதர் ஒருத்தர், ஆக 8 பேர். நந்திகள் 4, சிவயோக மாமுனி, மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு எண்மரும் மாமே. இந்த சுந்தரநாதர் சொல்றார், என்ன சேர்த்து 8 பேர் படிச்சோம். சரி, 8 பேரும் படிச்சாச்சு, படிச்சு முடிக்க போறாங்க. எங்க படிப்புக்கு முடிவுண்டா? கிடையவே கிடையாது. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையுங்கல்லாதவாறு சாகிற வரைக்கும் படிக்கணும். எவனாவது நான் படிப்பை முடிச்சுட்டேன்னு சொன்னான்னா அவன் இன்னும் படிக்க தொடங்கலன்னு அர்த்தம். படிப்பு எவ்வளவு காலம்? உலகம் என்பது பல்கலைக்கழகம், அங்க படிச்சுக்கிட்டே இருக்கமா இல்லையா? படிப்புக்கு முடிவே கிடையாது. எல்லாரும் என்ன கேட்டாங்க? நாங்க தமிழ்நாட்டுக்கு போய் நடராஜாவை பார்க்கணும். அது என்ன? நடராஜாவுக்கு அவ்வளவு மரியாதை? சிதம்பரத்துக்கு அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் வந்தார்.
அந்த ஊர்க்காரங்கள்லாம் என்னன்னு கேட்டாங்க. உலகத்தினுடைய மைய புள்ளி இங்கே இருக்குன்னு சொன்னார். உலகம்ங்கிறது ஒரு உருண்டை, உருண்டைன்னா அதுக்கு ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் இருக்கணுமா இல்லையா, மைய புள்ளி. உலகத்துக்கு மைய புள்ளி சிதம்பரத்தில் இருக்குன்னார். எப்படின்னாங்க, நான் கணக்கு போட்டு பார்த்தேன், அட்சரேகை தீர்க்கரேகை எல்லாத்தையும் வச்சு போட்டு பார்த்தோம், மைய புள்ளி இந்தியாவில் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். இந்தியாவில் எங்க இருக்கு, சிதம்பரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். சிதம்பரத்தில் எங்க, திருப்பி கணக்கு போட்டா நடராஜா கோயில்னா. நடராஜா கோயில் ரொம்ப பெருசு. நடராஜா கோயில்ல எங்க, நடராஜர் சந்நிதினா. சந்நிதிக்குள்ள போனா திருச்சிற்றம்பலம்னு பேரு, அந்த சபைக்கு பேரு சிற்சபைன்னு பேரு. அங்க கணக்கு போட்டு கொண்டு போனா எந்த இடத்துல நடராஜா நின்று ஆடுகிறாரோ அதுதான் உலகத்துக்கு மைய புள்ளின்னா. நம்ம ஆளு இது தெரிஞ்சு நடராஜாவை அங்க கொண்டே உட்கார வச்சிருக்கான். எத்தனை காலம் தெரியாது, எத்தனையோ காலம். நடராஜாவை பார்க்கணும், கும்பிடணும். பேராசிரியர் டாக்டர் மு வரதராஜனார் அழகா சொல்லுவார், மூர்த்தங்களில் மிக சிறப்பான மூர்த்தம் நடராஜ மூர்த்தம். சரி, இவங்க என்ன பண்ணாங்க, எட்டு பேரும் கைலாசத்திலிருந்து வான பாதையில அப்படியே பறந்து வர்றாங்க. எட்டு பேரும் சித்தர்கள். ஏமா, பக்தருக்கு சித்தருக்கு என்ன வித்தியாசம், பக்தர்கள் அவங்க வழிய பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க, சித்தர்கள் உலகத்தை காப்பாத்துறதுக்காக உட்காருவாங்க, சித்த வைத்தியம் செய்வாங்க, இறந்தவனை பிழைக்க வைப்பார்கள், அருள் புரிவார்கள். அதான் பக்தருக்கு சித்தருக்கு உண்டான வித்தியாசம். இவங்க எட்டு பேரு சித்தர்கள், அப்படியே ஆகாச மார்க்கத்துல பறந்தாங்க, நேர சிதம்பரத்துல வந்து இறங்கிட்டாங்க. சார் பறக்க முடியுமான்னு கேட்காதீங்க, உடம்ப மென்மையாக ஆக்கலாம், அட்டமா சித்தியில அது ஒண்ணு. அப்படி மென்மையா பஞ்சு மாதிரி ஆக்கிட்டா அந்த உடம்பு பறக்குமா பறக்காதா, பறக்கும். நம்மளுக்கு தெரியல அவ்வளவுதான். சிதம்பரத்துக்கு வந்தாங்கன்னா நடராஜாவை பார்த்தாங்கன்னா கும்பிட்டாங்க, முடிஞ்சது. அந்த நாலு பேரும் தட்சிணாமூர்த்திக்கு கீழே உட்காந்துட்டாங்க. நாங்க இங்கேயே இருந்துடுறோம். எந்த நாலு பேர், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரன். இந்த ரெண்டு பேர் பதஞ்சலி வியாக்கரபாதர். நடராஜாட்டே இருந்துடுறோம், நடராஜாவை விட்டுட்டு போக முடியாது. சிவயோக முனிவர் ஆகாச பாதையில போயிட்டார், நம்ம சுந்தரநாதர் மிச்சம். எட்டு பேர்ல ஏழு பேர் இப்படி ஆயிடுச்சு. நம்ம சுந்தரநாதர் யோசிச்சார், திரும்ப கைலாசத்துக்கே போவோம். ஆமா, ஆகாச பாதையில போகலாமா, நடந்து போகலாமா, நடந்து போவோம். ஏன், நடந்து போனா பல திருத்தலங்களை கும்பிடலாம், வழியெல்லாம் திருத்தலங்கள் கும்பிடலாம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. ஒரு ஊருக்கு போனா தலத்துல ஒரு நாள் படுத்து தூங்கணும், அந்த மூர்த்திய ஒரு மணி நேரமாவது நின்று திருவாசகம் தேவாரம் படிச்சு கண்ணீர் கொட்ட கும்பிடணும், அந்த தீர்த்தத்தில ஆடணும். புறப்பட்டார். சிதம்பரத்திலிருந்து நடந்து வந்துட்டே இருக்கார். திரு ஆவடுதுறை அதுக்கு வந்துட்டார். திருவாவடுதுறை சிவபெருமானை பார்த்தார். சிவபெருமான் ரொம்ப அழகா இருக்கார். சிவபெருமானே, நான் இங்கேயே இருந்துருட்டுமா, ஒரு நினப்பு இந்த ஊர்ல இருக்கலாமா, திடீர்னு அடுத்த நினப்பு, வேண்டாம் ஒரே ஊர்ல இருக்க கூடாது. அரசியல் செய்யக்கூடியவர்களும் அரசாங்க அதிகாரிகளும் ஒரே ஊர்ல இருக்கக்கூடாது. அரசாங்க அதிகாரி ஒரே ஊர்ல 10 வருஷம் இருந்தான்னா ஊர்ல பாதியை வாங்கிடுவேன். உங்களுக்கு நல்லா புரியுமே, நான் அதுக்கு மேல ஒண்ணு சொல்லப்படாது. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு ஒருக்க மாத்திடுறது, அதுலயே அவ்வளவு வாங்கிப்படுறேன். இந்த 3 வருஷத்துக்குள்ள 36 கோடி 40 கோடிங்கிறான், ஒன்னும் புரியல எப்படி வந்துச்சுன்னு. அதனால இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, எல்லா ஊரும் நம்ம ஊர், வேண்டாம். சிவபெருமானே, நான் உன்னை பார்த்து கும்பிட்டேன், போயிட்டு வரேன். கடவுளோட பேச முடியுமா முடியாதா, அம்மா சொல்லுங்க, பேச முடியுமா முடியாதா, சத்தியமா பேசலாம். நீங்க பேசினா அவரும் பேசுவார்,
நீங்க ராத்திரிக்கு என்னத்தையோ வச்சுக்கிட்டு ராத்திரி பகலா இதை சுத்திக்கிட்டு இன்னைக்கு 4158 மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தூங்குனீங்கன்னா அவரு உங்க கனவுல இல்ல உங்க தெருக்காரன் கனவுல கூட வரமாட்டார். நீ கடவுளோட பேசியா கடவுள் உன்னோட பேசுவார். ஈசனோடு பேசியது போதுமே. நீ என்ன சேவகச் செட்டின்னு ஒரு கவிஞர் முருகனை பார்க்கிறார். முருகா நீ ஈசனோட பேசினது போதும், என் கூட கொஞ்சம் பேச மாட்டியா? ஈசனோடு பேசியது போதுமே, என்னோடும் பேசு சுவாமிநாதனே. ஐயா தெரியுமா பாட்டு பாருங்க, அவர் சொல்றார் நாச்சியம்மன். ஈசனோடு பேசியது போதுமே, என்னோடும் பேசு சுவாமிநாதனே. கடவுள் நம்மளோட பேசுவார், இவரோட பேச ஆரம்பிச்சார். சரி போயிட்டு வா, திருவாவூர்தர பெருமான் சொல்லிட்டார், போயிட்டு வான் இருக்கார், மறந்துடாதீங்க. இவர் கிளம்பினார், புறப்பட்டு வந்தாரா, ஒரு காடு, காட்டுல ஒரு 50 மாடு கண்ணீர் விட்டு அழுகிறது. மாடு அழுது தெரியுமா? மனுநீதி சோழனுடைய வாழ்க்கையில மாடு அழுதது மறக்காது. யானை அழும், இங்க பார்க்கலாம், மாடு அழுதது. 50 மாடு அவ்வளவுதான். இவர் கோயிலுக்கு போறதை எல்லாம் மறந்துட்டாரு. இந்த மாட்டை பார்த்தார், ஐயோ 50 மாடு அழுது கொண்டு இருக்கிறதே, ஏன்? மாட்டுக்கிட்ட போய் ஆறுதல் சொல்ல முடியுமா? திரும்பி பார்த்தா இடையன் இறந்து கிடக்கிறான். மாடு மேய்க்கிறவனுக்கு என்ன பேரு? இடையன். கிருஷ்ணனுக்கு என்ன பேரு? இடைச்சாதி. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். இடைச்சாதி என்ன தெரியுமா? மாடு மேய்க்கிற ஜாதின்னு மட்டும் அர்த்தம் அல்ல, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே இருந்து மனிதனை மேலே உயர்த்தக்கூடிய ஜாதி, அதான் இடைச்சாதி. இடையில இருந்து மனுஷனை தேவமாக்கக்கூடியவன், தெய்வமாக்கக்கூடியவன் கண்ண பெருமான். அதனாலதான் அவனை இடைச்சாதி நான் என்றான் அப்படின்னு பாரதியார் பாடினான். இது இடையன். இடையன் பேர் தெரியுமோ? மூலன். மூலன் இறந்து கிடக்கிறான். இந்த பசுமாடு பூரா கண்ணீர் விடுது. நம்ம சுந்தரநாதர் பார்த்தார், ஐயோ பாவம், இந்த பசுமாட்டினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், என்ன செய்யலாம்? போய் ஆறுதல் சொல்லலாமா? கேட்காது. அவன் எந்திரிச்சாத்தான் பசுமாட்டின் கண்ணீர் குறையும். பக்கத்துல போனார், தன்னுடைய உயிரை அவன் உடம்பில் செலுத்தினார். இந்த உச்சந்தலை இருக்கு பாருங்க, இது வழியா உயிரை வெளியில கொண்டு போகலாம். ஞானத்துக்கு வணக்கம். ஒரு ஞானியாய் இருக்கக்கூடிய திருமூலரை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உச்சந்தலை வழியா வெளியில அனுப்பினார். எங்கே? அவன் உடம்புக்குள்ள. இவருடைய ஆன்மா அவன் உடம்புக்குள்ள போயிடுச்சு. உடனே இவர் உடம்பு விழுந்துருச்சு, அவனுடைய உடம்பு எழுந்தது. ஆமா, இப்ப அவனுக்கு என்ன பேரு? சுந்தரநாதரா மூலரா? எங்க பேரு? உடம்புக்கா ஆன்மாவுக்கா? உடம்புக்கு பேரா ஆன்மாவுக்கு பேரா? உடம்புக்கு தான். ஆன்மாவுக்கு பேரு கிடையாது. இப்போ ஆன்மா இந்த உடம்புல இருக்கு, அடுத்த பிறவி எந்த உடம்புல இருக்கோ தெரியாது. இதுக்குத்தான் 1000 பேர் பிறக்கிற போது குழந்தைன்னு பேரு, போற அன்னைக்கு பணம்னு பேரு, நடுவில் நம்ம வச்ச பட்டம் பதவி எல்லாம் வச்ச பேரு. அவ்வளவுதானே, ஆன்மாவுக்கு பேரு கிடையாது, உடம்புக்குத்தான் பேரு. இப்ப எந்திரிச்சாரா? இவருக்கு என்ன பேரு? மூலன்னு பேரு. எல்லா பசுமாட்டுக்கும் சந்தோஷம், ஆகா எந்திரிச்சிட்டாரு. எல்லா பசுமாடும் சந்தோஷமா அந்தந்த வீட்டுக்கு போயிடுச்சு. இவர் கூடவே போனாரா? கடைசி பசு இவர் வீட்டு பசு, இவர் வீட்டுக்குள்ள போயிடுச்சு. ஓஹோ, இதுதான் இந்த உடம்புக்குரிய வீடு. உள்ள போனான், மனைவி பக்கத்துல வந்தான், விலகிட்டாரு. ஏன் விலகினாரு? உள்ளே இருக்கிற ஆன்மா சுந்தரநாதர் ஆன்மா, உடம்பு மூலன் உடம்பு. ஆன்மா தானே பேசும், உடம்பா பேசும். விலகிட்டாரு. அவ பாக்கறா, காலையிலே என்ன சுத்தி சுத்தி வந்த மனுஷன் இப்ப விலகி விலகி போறாரு, ஒண்ணும் புரியலையே.
உனக்கும் எனக்கும் உறவு கிடையாது. ஐயோ இந்த மாதிரி பேசிட்டாரே, அடுத்த வீட்டுல போய் சொன்னான். இவர் போனார், கோயிலுக்குள்ள போனார், பத்மாசனத்துல உட்கார்ந்தார், மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தினார், பிராணாயாமம் தவம் அப்படியே உட்கார்ந்துட்டார். உறுப்பு சிவக்கும் உரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் குறிச்சடையோனே அப்படியே உட்கார்ந்துட்டார். எல்லாரும் வந்து பார்த்தாங்க, இது நம்ம மூலன் இல்லை, நம்ம மூலன் முகத்தில இவளது பிரகாசம் இருக்காது. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும். உள்ளத்தில ஒளி உண்டானால் வாக்கில் ஒளி உண்டாகும், முகம் பிரகாசமா இருக்கும். வேதத்தை முறையாக சொல்லக்கூடியவர்கள் முகம் பிரகாசமாக இருக்கும். தேவார திருவாசகத்தை முறையாக சொல்லக்கூடியவர்கள் முகம் பிரகாசமாக இருக்கும். சவக்கலை வராது, தவக்கலை தான் வரும். நீங்க வேற எதமா நினைச்சிடக்கூடாது. இவர் முகம் பிரகாசமா இருந்தது. இது நம்முடைய மூலன் அல்ல. அம்மா இனிமேல் இவன் நமக்கு உதவ மாட்டான். இனிமேல் தான் அவர் உதவவே போறாரு. எதுக்கு உதவ மாட்டான்? வருஷத்துக்கு ரெண்டு பிள்ளை பெத்துக்கிறதுக்கு உதவ மாட்டான். ஆண்டொன்று போனால் ஆண்டு ரெண்டு தோன்றும், அதுக்கு உதவ மாட்டான். அதனால இந்த ஆளை விட்டு தாயே நீ வீட்டுல போய் நிம்மதியாயிரு. இவர் நல்ல வேலைடா அப்பா விட்டுது எந்திரிச்சார். இவர் உடம்ப போட்டிருக்காரா, அந்த இடத்துக்கு ஓடி வந்தார். ஓடி வந்து பார்த்தா இவர் உடம்பு காட்டு தீயில எரிஞ்சு போச்சு. இப்ப எந்த உடம்புல இருக்கணும்? மூலன் உடம்புல இருக்கணும். இவருக்கு பேரு திருமூலர்னு பேரு. திருவாவடு துறையிலே ஒரு அரச மரம், அது என்னங்க அதுக்கு மட்டும் அரச மரம்னு பேரு? இப்ப மத்த மரம் எல்லாம் குடிமக்கள் மரமா? ஆமா, அது ராஜா. மரங்களில் நான் அரச மரமாயிருக்கிறேன், வீரர்களில் நான் விஜயனாயிருக்கிறேன், மாதங்களில் நான் மார்கழியாயிருக்கிறேன். பகவத்கீதை அதை வச்சுதான் கண்ணதாசன் பாடினார். மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. ஞாபகம் வருதா? அப்படியே பகவத்கீதை கண்ணதாசன் பாடின பாட்டு. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. அல்ல, அப்படியே பகவத்கீதை. இது கண்ணதாசன் பாடின பகவத்கீதை. அது மாதிரி இங்க வந்தார், பார்த்தார் திருவாவடுதுறை அரச மரம். ஏன் தெரியுமா அதுக்கு பேரு? ஆக்சிஜன் நிறைய வெளிவிடுமா, கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப இழுத்துக்குமா. நம்ம அரச மரத்தை சுத்தினா கார்பன் டை ஆக்சைடு அது இழுத்துக்கும், அது விடுற ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கலாம். ஆக்சிஜன் இல்லாம நம்ம பட்ட பாடு நமக்கு இல்ல தெரியும். என்னங்க டாக்டர், ஆக்சிஜன் இல்லாம நம்ம பட்ட பாடு நமக்கு தெரியும். இன்னைக்கு ரொம்ப மருந்து கடைக்காரர்கள் ஆக்சிஜன் ரெடியா வச்சிருக்கிறாங்க பயன்படுவேன்னு. இதெல்லாம் தொழில் ரகசியம், சொல்லக்கூடாது. ஆக்சிஜன் இல்லைன்னா அவ்வளவுதான் போச்சு. பிராணவாயு நிறைய கொடுக்கிறது அரச மரம். அரச மரத்தை சுத்தணும், நல்ல குழந்தை பிறக்கும், மறக்காதீங்க. அரச மரத்தை சுத்தினா குழந்தை பிறக்கும், இல்ல நல்ல குழந்தை பிறக்கும், அறிவுள்ள புள்ள பிறக்கும். அரச மரத்தடியில உட்கார்ந்தார் 3000 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு பாட்டு, அதுக்கு பேரு திருமந்திரம்னு பேரு. நான் 5 செய்தி சொல்றேன்னு சொன்னேன். ஆமா, என் தலைப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இவர் எங்கேயோ போக வேண்டியவர், கைலாசத்துக்கு போக வேண்டியவர். கைலாசம் முக்கியமா? பசுமாட்டின் கண்ணீரை துடைப்பது முக்கியமா? பசுமாட்டின் கண்ணீரை துடைப்பது முக்கியம். பசுன்னா யாரு தெரியுமா? நீங்களும் நானும் தான் பசு. பதி பசு பாசம் சொல்றீங்கல்ல, கடவுளுக்கு பதின்னு பேரு, நமக்கு பசுன்னு பேரு. அந்த பசுமாட்டின் கண்ணீரை அல்ல, நம்முடைய கண்ணீரை துடைத்தவர் திருமூலர். அதனாலே ஒரு பாட்டு பாடினார், அதுதான் என்னுடைய தலைப்பு. அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது
யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பு சிவம் இரண்டும் வேறு வேறு என்று யாராவது சொன்னால் அவர்கள் அறிவில்லாதவர்கள். திருமூலர் சொல்றார், அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். யாருக்கும் தெரியலையே. சிவபெருமான் முக்கியமா? பசுமாட்டின் கண்ணீரை துடைப்பது முக்கியமா? பசுமாட்டின் கண்ணீரை துடைப்பது முக்கியம். அன்பு என்பது சின்னதா இருக்கிற பொழுது என் பொண்டாட்டி மேல அன்பு, என் பிள்ளைகள் மேல அன்பு, இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா சொந்தக்காரங்க மேல எல்லாம் அன்பு, இன்னும் வளர்ந்தா பங்காளிகள் மேல எல்லாம் அன்பு, இன்னும் வளர்ந்தா நம்ம ஊருக்காரங்க மேல எல்லாம் அன்பு, இன்னும் வளர்ந்தா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்கள் மீதும் அன்பு, இன்ன வளர்ந்தால் இந்திய மக்கள் மீது அன்பு, அதுக்கு மேல வளர்ந்தால் உலக மக்கள் மீது அன்பு, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, அது அன்பின் முதிர்ச்சி, அதுக்கு அருள்னு பெயர். அன்பின் முதிர்ச்சிக்கு அருள் என்று பெயர், அறிவின் முதிர்ச்சிக்கு ஞானம் என்று பெயர். திருவள்ளுவருக்கு ரெண்டு திருவடி, ஒன்று அருள், இன்னொன்று ஞானம். உங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அவங்க அப்பாவுக்குத்தான் பாராட்ட போறா, அவருக்கு இல்லை. ஒரு திருவடி ஞானம், இன்னொரு திருவடி அருள். அன்பின் முதிர்ச்சிக்கு அருள் என்று பெயர், அறிவின் முதிர்ச்சிக்கு ஞானம் என்று பெயர். கடவுளுக்கு எத்தனை திருவடி? வசதிய பதில் சொல்லலாம். எத்தனை முகம்னா யோசிப்பீங்க. பிரம்மாவுக்கு நாலு முகம், சிவபெருமானுக்கு அஞ்சு முகம், முருகனுக்கு ஆறு முகம், பிள்ளையாருக்கு மாறு முகம். ஆமா, யாருக்குன்னு கேப்பீங்கல்ல. திருவடின்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாத்துக்கும் ரெண்டுதான். முருகனுக்கு ஆறு முகம், எத்தனை கை? பன்னெண்டு கை. அப்ப எத்தனை கால் இருக்கணும்? என்னங்க, முருகனுக்கு கணக்கு தெரியலையா? ப்ரொபோர்ஷனேட்டா பார்த்தா பன்னெண்டு கால்ல சார் இருக்கணும். இவர் என்ன ரெண்டு காலோட வந்து நிற்கிறாரு? ஏன் தெரியுமா? புடிச்சுக்கிற பக்தனுக்கு ரெண்டு கைதானே இருக்கு, பாவம் அப்படின்னு பன்னெண்டு காலை ரெண்டு காலா சுருக்கிக்கிட்டு கடவுள் காட்சி கொடுத்தாராம். அதனாலதான் திருவடிக்கு அவளது பெருமை. இதை புரிஞ்சுக்கணும்னா ஞானம் வர வேண்டும். புரியுதா? இருங்க, அஞ்சு செய்தி சொல்றேன். ஒன்னு சொல்லிட்டனா, அன்பே சிவம் என்று வாழ்ந்தவர் திருமூலர். என் தலைப்ப மறந்துடக்கூடாது. இப்ப ரெண்டாவது, நான் கதை தான் சொல்ல போறேன். ரெண்டாவது, இந்த தமிழ்நாட்டில் திருமருகல்னு ஒரு கஷேத்திரம் இருக்கு. திருமருகல் நம்ம திருவாரூருக்கு பக்கத்துல, ஏன் நாகப்பட்டினம் திருவாரூர் அந்த ரூட்ல இருக்கு திருமருகல். திருமருகல்னு ஒரு கஷேத்திரம், அதிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள போனா வைப்பூர்னு ஒரு சின்ன கிராமம். எந்த ஊர்? வைப்பூர். அங்கே ஒரு வணிகர், ஒரு செட்டியார். அவருக்கு 7 பெண் குழந்தை. அந்த காலத்துல அம்மா 7 பெண் குழந்தை பிறந்தா வருத்தப்படுவானா மகிழ்ச்சி அடைவானா? பாருங்க, வருத்தப்படுவார். அதுவும் செட்டி நாட்டில் பிறந்தா கேட்கவே வேண்டாம். எங்க ஊர்ல ஒருத்தர், 6 பொண்ணு, இவன் தான் 7வது. 6 பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்க அப்பா நிறைய பணம் வச்சிருந்தவர். போய் கேட்டேன், ஏண்டா உனக்கு என்னடா மிச்சம்னு, விலாசம்தான் மிச்சம்னா. எல்லா பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல்ல, என்னதான் படிச்சாலும் பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியத கொடுக்கத்தானே வேண்டியிருக்கு. என்னங்க, எம்டி படிச்சா என்ன, எம்சிஹெச் படிச்சா என்ன, அந்த 7-8-10 லட்சம் கொடுக்கத்தானே வேண்டி இருக்கு. 7 பொண்ணுன்னா கவலை வருமா வராதா? இந்த ஆளு சந்தோஷமா இருக்காரு. ஏன் தெரியுமா? அந்த காலத்துல மாப்பிள்ளைகள் அதிகம், பெண்கள் குறைவு. டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரி, பெண்கள் குறைவு. அதனால பொண்ணுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை கூட்டிக்கிட்டு போவான். எங்க தாயார், எங்க தகப்பனாருக்கு வாழ்க்கப்பட்ட பொழுது
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எங்க தகப்பனார் மூணு வர அஞ்சு வராகம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அஞ்சு வராகன்னா தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஒரு வராகன் மூணாயிரத்தி ஐநூறு ரூபா, அஞ்சு வராகன் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல. இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு வெறும் குப்பையா போச்சு. அன்னைக்கு அஞ்சு வராக கொடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வர்றது, அந்த காலத்துல ஏழு பொண்ணு, அவருக்கு சந்தோஷம். வேற வியாபாரமே பண்ண வேண்டாம். சில பேர் பத்து வீடு வச்சு வாடகைக்கு விடுறான் பாருங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஏழு வராயம் கிடைக்கும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா பத்து வராயம் கிடைக்கும். இது ரொம்ப அழகாகவும் படிப்பு அதிகமா இருக்கு. இருபது வராகம் கிடைக்கும், ஏழு பொண்ணு. ஊர் எந்த ஊர் சொன்னேன் மறந்துட்டீங்கல்ல? வைப்பூர். அடையங்கப்பா, வெரி குட். இந்த செட்டியாருக்கு பேரு சொன்னா சொல்லல, இப்ப சொல்றேன். தாமன் செட்டியார், ராமன் இல்ல, தாமன் டிஹெச்ஏ, தாமன் செட்டியார்னு பேர். இதெல்லாம் எப்பங்கிறீங்க? ஏழாம் நூற்றாண்டு, கிபி அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி அறுபது அதை ஒட்டிய காலகட்டம். ஏழு பொண்ணு சந்தோஷமா இருக்க. இவருக்கு ஒரு சகோதரி. சகோதரி ஒரு நாள் இவர்கிட்ட வந்தா, அண்ணா என்ன, எனக்கு ஒரு பையன் இருக்கேன், எங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, வீட்டுல ஒண்ணு வசதி இல்லை, அநியாயமா எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, ஒரு பையன் இருக்கேன், நீ தான் காப்பாத்தணும். இவனுக்கு பொண்ணு கூட்டியார அளவுக்கு என் கையில வசதி இல்லை, உனக்கு ஏழு பொண்ணு இருக்கு, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த வீட்டுல உன் பொண்ணை விளக்கேத்த சொல்லு. அது என்னமோ தெரியல, மறுபகவந்து ஏத்தனத்தான் விளக்கு எரியுமா? ஏன் தெரியுமாம்மா? பெத்த பிள்ளை மகள், வந்த பிள்ளை மருமகள். மருமகள்னா என்ன அர்த்தம்? மறு இடையினமா வல்லினமா? சின்ன ராணாவா பெரிய ராணாவா? இடையினம். மருன்னு போட்டா வேற பொண்ணு, இடையினம் போட்டா மனம் வீசக்கூடிய பொண்ணு. நம்ம குடும்பத்து பெருமையை நிலைநாட்டக்கூடியவள் மகள் அல்ல, மருமகள். மறுன்னா மனம் வீசக்கூடிய. உருவாய் அருவாய், உளதாய் இளதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய், கதியாய் விதியாய், குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே. மனம் வீசக்கூடிய பொண்ணு. இந்த வீட்டை விளக்கேத்தி வைக்க சொல்லு. உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? நம்ம கல்யாண வீட்டுல இந்த சடங்கு செய்யறாங்கல்ல, அது ஏமா? என்னமோ தெரியல, அந்த சடங்கு யாரு செய்யறா? மாமியார நாத்தனார. என்ன செய்யறாங்க? இந்த பொண்ணை நிக்க வர்றாங்க, அவங்க எய்தாப்புல நிக்கிறாங்க, கையில வெத்திலை, சரிதா? இந்த வெத்திலையை கொடுத்து என்னமோ செய்யறாங்க. இந்த பொண்ணு அந்த வெத்திலை என்ன செய்யுது? இதெல்லாம் பார்க்கணுங்க. கல்யாணத்துக்கு போனேன், ஞானம் கல்யாண மண்டபத்துல சாப்பாடு நல்லா போட்டாய, சாப்பிட்டு வந்துட்டு என்ன போகக்கூடாது அப்படிங்குதா? அச்சி நான் சொல்றது சரிதானா? என்ன அர்த்தம்? டிரான்ஸ்பர் ஆஃப் ரைட். மாமியாரும் நாத்தனாரும் இந்த குடும்பத்தில் எங்களுக்குள்ள உரிமையை நாங்கள் உனக்கு தருகிறோம். எங்க நம்ம சடங்குக்கெல்லாம் அர்த்தம் உண்டுயா? நமக்கு தெரியல. நான் பல ஊர்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்படியாவது இது பரவட்டும். அந்த பொண்ணு அந்த வெத்தில என்ன பண்ணது? நான் இந்த உரிமையை தலைமேல் ஏற்றுக்கொள்கிறேன். வெத்தில என் தலையில வச்சுக்குது, என் தலையெழுத்து என்ன வச்சுக்குது? இல்ல, இனிமே புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்பர் ஆஃப் ரைட். இங்க இருந்து அப்படி கீழே கொடுத்து அப்படி வாங்கிக்கிறது. இந்த உரிமையை நான் பெற்றுக்கொண்டு என் கடமையை தலைமேல் ஏற்றுக்கொண்டு செய்கிறேன். சரி, நம்ம கதைக்கு போமா? கல்யாணம் பண்ணி கொடு உன் பொண்ண. சரி, அந்த தங்கச்சி இறந்து போயிட்டான், இந்த பையன் மாமா வீட்டுல வந்து உட்கார்ந்துக்கிட்டான். மூத்த பொண்ணு வனஜா நமக்குத்தான், வனஜா நமக்குத்தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு டாக்டர் மாப்பிள்ள வந்து வனஜாவை கூட்டிட்டு போயிட்டாரு. ரெண்டாவது பொண்ணு கிரிஜா நமக்குத்தான்,
கிரிஜாவுக்கு ஒரு இன்ஜினியர் மாப்பிள்ள வந்துட்டாரு. ஜனஜா நமக்குத்தான் முடிஞ்சது, பூஜா நமக்குத்தான் சார். ஜா ஜான்னு எத்தனை சொல்லுவீங்க, ஏதோ ஒண்ணு எல்லாம் சரோஜா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆறு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இவன் இளவு காத்த கிளியா உட்கார்ந்துருக்கான், ஒரு பொண்ணு பாக்கி. மாமா அதுக்கும் பாக்குறாரு, வெளியில நல்ல மாப்பிள்ள பணமெல்லாம் கொடுப்பாங்க, சும்மாவா? மனித ஜாதிக்கு தீராத நோய் ஒன்று உண்டாகி இருக்கிறது, மாறாத சாபம், இறங்காத விஷம், அதற்கு பெயர் பணம். குன்றக்குடி அடிகளார் சொன்ன வார்த்தை. பணம் எல்லாம் கிடைக்குது, விட்டுருவோமா? பணம்னா பணம் வாய திறக்குதே. அடுத்த மாப்பிள்ள ஏற்பாடு பண்ண போறான். இவன் தோட்டத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். அதுவும் போச்சு. இனிமே பிள்ளையாருக்கு பக்கத்துல போய் உட்கார வேண்டியதுதான். அதுவும் நம்ம ஊர் பிள்ளையார், பாம்பே பிள்ளையார் இல்ல. பாம்பே பிள்ளையாருக்கு சித்தி புத்தி ரெண்டு கண்டு ரெண்டு பண்டாட்டி. நம்ம ஊர் பிள்ளையார் தான் பிரம்மச்சாரி. உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா, பாம்பேல முருகன் பிரம்மச்சாரி. கார்த்திக் சுவாமி 1976 பம்பாய் தமிழ் சங்கத்தினுடைய வெள்ளி விழா, கீவாஜா நான் எல்லாரும் அங்க போயிருக்கோம். சயான்ல தமிழ் சங்கத்துல பேச்சு. அப்ப எங்களை கூட்டிக்கிட்டு போனாங்க. இதுதான் கார்த்திக் சுவாமி. கார்த்திக் சுவாமின்னா முருகன் பெருமச்சாரியா இருப்பார். கீவாஜா அழகா சொன்னார், ஏன் தெரியுமா, நம்பூர்ல ரெண்டு பெண்டாட்டியோட இருக்கிற முருகன் பம்பாயில பெருமச்சாரியா இருக்கான். ஏன், நம் ஊரு பொண்ணை பார்த்த கண்ணுக்கு பம்பாய் பொண்ணு இவனுக்கு பிடிக்கல, அதனால இந்த ஊர்ல பிரம்மச்சாரி ஆயிட்டான். கீவா ஜெகநாதன் எங்க பெரியவங்களோட பழகினா ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஒரு பெரிய சொத்து கிடைக்கும். சாப்பாடு 3 மணி நேரத்துல போயிரு ஐயா, போகல என்ன ஆபத்து. அறிவு 7 ஜென்மத்துக்கும் நம்மளை விட்டு போகாது. ஒருமை கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. சரி, ராத்திரி தோட்டத்துல உட்கார்ந்து நம்ம பையன் அழுதுகிட்டு இருக்கான். பிள்ளையார்கிட்ட போய் உட்கார வேண்டியதுதான். அந்த 7வது பொண்ணு வந்துருச்சு. இவன் பக்கத்துல வந்தது அத்தான். நிமிந்தான், எப்போ அத்தைக்கு எங்க அப்பா வாக்கு கொடுத்தாரோ அப்போ ஒரு பொண்ணு உனக்கு சொந்தம். இப்ப 7 பொண்ணுல 6 பொண்ணு கதை முடிஞ்சு போச்சு. நான் தான் மிச்சம். சட்டப்படி தர்ம நியாயப்படி நான் உனக்கு மனைவி. இந்த பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் இந்த பயலுக்கு இல்லைங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு, மன்னிச்சுக்கிடுங்க. பொண்ணு கம்பீரமா நிக்குது, பையன் பின்னால போய் தரையை குமிச்சுக்கிட்டு நிக்கிறான். என்னமோ தெரியல, கம்பீரமா சொல்லு, அம்மா இப்ப என்ன செய்யலாம். இவன் புறப்படுங்க, எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ள பாக்குறார், அவர் பண்றது தப்பு, புறப்படுங்க. பக்கத்திலே திருமருகல் சிவபெருமான் கோயில், புறப்பட்டு போவோம். ராத்திரி சத்திரத்துல படுத்திருப்போம். நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கு காலையில என் கழுத்துல தாலியை கட்டுக்கோ. சொன்னது யாரு, பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். என் திருக்குறள் ரொம்ப வருதா, இந்த பழனியப்பன் தான் காரணம். நான் என்ன பண்றது, திருக்குறள் அவரை பார்த்தா வரும். பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். புறப்பட்டாங்க ரெண்டு பேரும். ராத்திரி திருமருகள் வந்தாச்சு, கோயில் சத்திரம், சத்திரத்துல படுத்தாங்க. அந்த திண்ணையில அவ, இந்த திண்ணையில இவன். நல்லா தூங்கிட்டாங்க. தூக்கம் வருமா வராதா, வந்துச்சுங்க. ராத்திரிக்கு தூக்கம் வரலன்னா என்ன செய்யணும் தெரியுமா, எனக்கு வேண்டிய ஒருத்தர் எழுதுறார், அவர் உங்களுக்கு என்ன விட வேண்டிய ஒருத்தர். ராத்திரி நான் தூங்குற பொழுது திடீர்னு தூக்கம் கெட்டு போயிரும், கண்ட கனவெல்லாம் வரும், ஏண்டா இப்படி வருது அப்படின்னு நினைப்பேன், எந்திரிப்பேன், விபூதியை பூசிக்குவேன், ஒரு திருவாசக பதிகம் சொல்லுவேன், படுப்பேன், நல்லா தூங்கிடுவேன். ஐயா, அந்த கைதட்டு யாருக்கு தெரியுமா, டாக்டர் வாசுபா மாணிக்கனார். அவர் எழுதியிருக்கார்,
தற்சிந்தனை. ஐயா இறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகள் போட்ட மதிப்பு தற்சிந்தனை. அதுல எழுதியிருக்கார், நான் பக்கம் பக்கமா படிச்சேன், அதே வரி வரியா படிச்சேன். தூக்கம் வரலன்னா என்ன செய்யணும்? நேத்துக்கும் தூக்கம் வரல, முந்தானத்தும் தூக்கம் வரல, போய் டாக்டரை பார்க்கணும், நாளைக்கும் தூக்கம் வராட்டி என்ன பண்றது அப்படின்னு நினைச்சோம்னா சைக்கியாட்ரிஸ்ட் போய் நிக்க வேண்டியதா? திருவாசகம் படிங்கோ. என்னால் அறியா பதம் தந்தாய், யானது அறியாதே கண்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்கு யார் என்றேன், பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடன் கூடாது, என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. திருவாசகம் படிங்க, சுகமா தூக்க வரும். கனவிலே சிவபெருமான் காட்சி கொடுப்பார். ராத்திரி கணவன் மனைவியா காலையில மாற போறவங்க படுத்து தூங்கிட்டாங்க, 5 மணி 6 மணி 7 மணி அந்த பொண்ணு எந்திரிச்சிருச்சு, இவன் தூங்குறான். பக்கத்துல வந்து பார்த்தா பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். எப்படி இருக்கும் இந்த பொண்ணு மனசு? என்ன பாடுபடும்? நமக்கே பாடுபடுதா இல்லையா? அதாங்க அன்பே சிவம். அந்த பொண்ணு யாரோ, நம்ம யாரோ. ஐயோ பாவம், கண்ணீர் விட்டு அழுதது. நான் தூய்மையானவள்னு சொல்றதுக்கு கூட இன்னுமே சாட்சி கிடையாதே. அவன் இறந்து போயிட்டானே, கண்ணீர் விட்டு அழுதது. சிவபெருமானே இது என்ன நியாயம்? இப்படி கூட்டிட்டு வந்தவனை இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்பா. கண்ணீர் விட்டு குழந்தை அழுதது. திருஞான சம்பந்தர் அந்த பக்கம் வர்றார். திருஞான சம்பந்தருக்கு கிட்டத்தட்ட 12 வயசு இருக்கும். 12 வயசு புள்ள திரும்பி பார்க்கிறார் சிவன் கோயில். இந்த பக்கம் திரும்பறார் சத்தரம். சிவன் கோயில்ல மேலச்சத்தம். சத்தரத்திலே ஒரு பெண்ணின் அழுகை ஒலி. எங்க போகலாம்? சிவன் கோயிலுக்கு போமா? பிரசாதம் கொடுப்பாங்க. இங்க வந்தா யாரோ அழுதுகிட்டு இருக்காங்க, இது எதுக்கு இங்க போவானே அப்படின்னு நினைச்சாரா? இல்லை, அன்பே சிவம். அது சிவம், இது அன்பு. அப்படியே சத்திரத்துக்குள்ள நுழைச்சிட்டார். இந்த பையன் இறந்து கிடக்கிறான். இந்த பொண்ணு தலைமாட்டில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுகிறது. இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. கண்ணதாசன் பாட்டு, கண்ணீர் விட்டு அழுதது. சம்பந்த சுவாமி பார்த்தார், கதையெல்லாம் சொன்னாங்க, கேட்டார், அவளுதானே, இரு, நான் சிவபெருமானிடத்திலே உனக்காக பேசுகிறேன். சிவபெருமானே, உன்னுடைய கோயிலிலே ஒரு குளம் இருக்கிறது, குளத்திலே உள்ள பூக்கள் மலர்ந்திருக்கின்றன, இந்த குழந்தையினுடைய, இந்த பெண்ணுடைய மனம் கூம்பி இருக்கிறதே, இது என்ன நியாயம்? அது மலர்ந்திருக்கு, இவள் முகம் கூம்பி இருக்கிறது. சடையாய் என்னும்மாள், சரண்ணி என்னும்மாள், விடையாய் என்னும்மாள், வெறுவா விழுமாள், மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவளும் மெலிவே. மடையார் குவளை, குவளைப்பூ மலர்ந்திருக்கிறது, இவள் முகம் கூம்பி இருக்கிறது. எம்பெருமானே, இது என்ன நியாயம்? மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவளும் மெதிவே. சிந்தா எனுமார், சிவனே எனுமார். இப்படி அழுகிறாளே எம்பெருமானே, இப்படி அழக்கூடியவர்களை நீ விட்டு விட்டால் நாளைக்கு உன் கோயிலுக்கு யார் வருவான்? மழுவாள் உடையாய் மருகல் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினையே. இவளதும் தேவாராம் பாடினாரா 11 பாட்டு. 11வது பாட்டு முடிஞ்சது. சிவான்னார் செத்தவன் எந்திரிச்சிட்டான். நான் சொல்வது புராணம் அல்ல, சரித்திரம். நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது எவ்வளவு உண்மையோ, இது நடந்தது அவ்வளவு உண்மை. கல்வெட்டு சான்று இருக்கிறது. கூட்டிக்கிட்டு உள்ள போனார், தாலி கட்ட சொன்னார், தாலிய கட்டியாச்சு. மகிழ்ச்சியா சம்பந்த சுவாமி அதை விட்டு போயிட்டார். இப்ப சொல்லுங்க, எது சிவம்? அன்புதான் சிவம். கோயிலுக்கா முதல்ல போனாரு. நம்மள அர்த்தம் எதுக்குடா இங்க, எதுக்கு போவானே, கோயிலுக்கு போவோம். மயிலாப்பூருக்கு போறார் சம்பந்த சுவாமி.
மைதாபூருக்கு முன்னால திருவொற்றியூர், திருவொற்றியூருக்கு போனார் சம்பந்த சுவாமி. திருவொற்றியூர் பெருமானை கும்பிட்டார். வெளியில வர்றார், எங்க போகணும்? நாங்க மயிலாப்பூருக்கு போகணும். மயிலாப்பூர்ல ஒரு சிவன் கோயில், எங்க தெரியும்ல? இப்ப பாக்குற சிவன் கோயில் இல்ல அண்ணே, சர்ச்சு தான் சிவன் கோயில், சாந்தோம் சர்ச்சு.